ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியாவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மளிகை சாமானும் நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2000 ரூபாய்க்கே வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கான மளிகை சாமானத்தை இது பண்ணியிருக்கேன். அதோடய ட்ரிக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ப்ளஸ் என்னென்ன நான் இந்த மந்த்துக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்ல போகிறேன். லாஸ்ட் மந்த்து நான் இந்த மளிகை சாமான வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அது எந்த டேட் போட்டிருக்கேன்னு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். இப்போ வாங்கினது இப்போ வரைக்கும் நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன், எந்தெந்த முறையில் யூஸ் பண்ணால் நம்ம ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டுட்டு மளிகை சாமானத்தில் நம்ம மிச்சம் பிடிக்க முடியுங்கிறது ஃபுல்லாகவே இந்த வீடியோவெலாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். மணி சேவிங் டிப்ஸு, வீட்லேயே இருந்து லேடிஸ் ஒர்க் பண்ணுறது, அது எல்லாமே வரும். ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து என்னென்ன வாங்கியிருக்கோம், எப்படி சிக்கனமாக யூஸ் பண்ணுறது, ஹெல்த்தியாகவும் இருக்கிறது, இது எல்லாமே சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போயெல்லாம் வாங்க. இது நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே நான் எழுதி கொண்டு போயிட்டேன் லிஸ்ட்டு. டோட்டலாக எனக்கு வந்து 3195 வந்திருக்கு. அப்புறம் எப்படிடா 2000 ரூபாயில் 2 மாதத்துக்கான மளிகை செலவுன்னு கேட்காதீங்க, நான் வீடியோவில் அது சொல்கிறேன். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தான், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் என்னென்ன சாமானம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துருவோம். இப்போ வாங்கினதெல்லாம் ஒன் பை ஒன்னாக எடுத்து வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோ மூட்டை அரிசி. நான் எப்பயுமே 10 கிலோ தான் வாங்குவேன். ஏன் இந்த டைம் 25 கிலோ வாங்கியிருக்கேன் அப்படின்னா, 10 கிலோ வாங்கினா இந்த அரிசி மூட்டை வந்து 760 ரூபா. இப்போ 20 கிலோன்னு கணக்கு போட்டு பாருங்கள், உங்களுக்கு அதுவே 1520 ரூபா வருது. ஆனால் 25 கிலோ மூட்டை எடுத்தால் நம்மளுக்கு 200 ரூபா மிச்சமாகுது. எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூட்டையே வந்து 1750 ரூபா தான், 25 கிலோ மூட்டை. பட் எனக்கு வந்து இவ்வளோ செலவாகாது, ஏன்னா நான் லாஸ்ட் மந்த் வாங்கினதே எனக்கு 10 கிலோ மூட்டையே வந்து கிட்டத்தட்ட 55 நாள் எனக்கு வந்திருக்கு. ஸோ ரைஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் அளவாக மதியம் மட்டும் வச்சங்காட்டி அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை 25 கிலோ எடுத்துட்டேன். இதில் வந்து வரமிளகா, நம்ம வந்து அரிசி வந்து இந்த ரொம்ப நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் போது நம்ம என்னென்னா அரிசியில் கொஞ்சம் வரமிளகாயை கலந்து வச்சிட்டோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூச்சி எதுவும் வண்டு எதுவும் வராது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம், 200 ரூபா மிச்சமாகுது இல்லை அப்படிங்கிறக்காக 25 கிலோ மூட்டை வாங்கிட்டேன். ப்ளஸ் மளிகை சாமானம் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு நான் காட்டுறேன். லாஸ்ட் மந்த் வீடியோவை நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். லாஸ்ட் மந்த்தை விட இந்த மந்த்து கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் மந்த்து என்ன இருக்கோ, வாங்கினது என்ன இருக்கோ அதில் வந்து லெஸ் பண்ணிவிட்டு இந்த மந்த் எவ்வளோ எனக்கு யூஸ் ஆகுமோ அதை மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ வாங்கியிருக்கேன். இது வந்து 1 கிலோ 125 ரூபா, 2 கிலோ வாங்கியிருக்கேன். அரிசி வந்து இது மூட்டை 1750 ரூபான்னு சொல்லிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து 2 கிலோ வாங்கினது வந்து 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். பச்சை பயிர் வந்து 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். இது வந்து 165 ரூபா, 1.5 கிலோவும் சேர்ந்து 165 ரூபா. ஆக்சுவலி ஏன் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா என்ன கணக்கு வரும் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.5 கிலோங்கும்போது ஒரு 80 ரூபா ரேட் அந்த மாதிரி வரும், 90 ரூபா அந்த மாதிரி ரேட்டு வரும். இது ஏன் 1.5 கிலோ வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து நான் ஃபேஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண போகிறேன், யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கினது வந்து இது வந்து 1.5 கிலோ தான் வாங்கியிருக்கேன். ஏன் வந்து 1.5 கிலோ அப்படின்னா, லாஸ்ட் மந்த் வாங்கினதே இன்னும் ஒரு டைம் யூஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு இருக்குது. ஸோ அதனால் இது வாங்கியிருக்கேன். இது வந்து 55 ரூபா, 1 கிலோ வந்து இது 110 ரூபா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொள்ளு நான் வாங்கியிருக்கேன். கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். பிகாஸ் எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லாஸ்ட் டைம் வாங்கினதே இன்னும் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ தான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு வந்து 23 ரூபா. உங்களுக்கு வந்து 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 96 ரூபா, அந்த 92 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். ஸோ லாஸ்ட் டைம் வாங்கினதே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் பாதி இருக்குது. ஸோ அதனால தான் 1/2 கிலோ மட்டும் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜீரை வந்து 250 கிராம் வாங்கியிருக்கேன். எதுக்காக 250 கிராம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து 100 ஆல்ரெடி நான் வந்து தண்ணிக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் தேவைப்படும் எனக்கு அதிகமாக. அதே மாதிரி ரசப்பொடி இதுக்கெல்லாம் அரைச்சி வைக்கணும். ஸோ அதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம் வாங்கியிருக்கேன். இல்லாட்டி இது வந்து 100 கிராம் தான் நான் வாங்குவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு வாங்கியிருக்கேன். இந்த இது சோம்பு வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் வாங்கியிருக்கேன். அடுத்து பொட்டுக்கடலை 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ வாங்குவேன். பொட்டுக்கடலை வந்து ஒரு 100 கிராம் பக்கம் வீட்டில் இருக்குது, அதனால் இது 1/2 கிலோ தான் வாங்கியிருக்கேன். பட்டாணி வந்து ஃபஸ்ட்டு வாங்கினோன்னே தீந்துருச்சு. எதனாலனா ஈவினிங் வந்தோன்னா குழந்தைகளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பேன், அதனால் பட்டாணி வந்து தீந்துருச்சு. அதனால் இது 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இது வந்து 1 கிலோ 80, 1/2 கிலோ 40. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோப்பு வந்து
நாலு சோப்பு வாங்கியிருக்கேன். என் பையன் கொண்டு வந்து பழைய சோப்பு இருந்தது இதுக்குள்ளே கலந்து வைக்கிறான். இதில் நாலு சோப்பு தான் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி வாங்கினது போன மாதம் வாங்கினதுலேயே மூணு சோப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் நாலு சோப்பு வாங்கியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வாங்கின மாதத்தோட ரெண்டு சோப்பு மூணு சோப்பு மீதி இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வந்து நாலு தான் வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா விம்பார் இது வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன். ஒன்று எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு போட்டுட்டேன் நான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பத்து ரூபா சோப்பு. லாஸ்ட் டைம் அஞ்சு ரூபா சோப்பு வாங்கியிருந்தேன். அஞ்சு ரூபா சோப்பு சீக்கிரமாக கரைஞ்சிருது. அதனால் பத்து ரூபா சோப்பு ரெண்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது லக்ஸ் சோப்பு. இது வந்து எனக்கு ஒரு மாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சம்பா ரவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வாங்கியிருக்கேன். சம்பா ரவை வந்து சம்டைம்ஸ் வந்து மாவு இல்லாத அன்றைக்கி இதுதான் டிஃபன் செய்வேன். எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க ஹெல்த்தியும் கூட. அதனால் இது வாங்கியிருக்கேன். வெள்ளை ரவா வாங்குறதில்ல, ஏன்னா அது வந்து மைதா மிக்ஸ் ஆகி இருக்குல்ல, அதனால் நான் அது வந்து வாங்கலை. ஸோ அதனால் சம்பா ரவை வாங்கியிருக்கேன். இதோட வந்து பார்த்திங்கன்னா சேமியா வாங்கியிருக்கேன். சேமியாவும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக செய்ய மாட்டேன். ரேர் என்னைக்காவது ஒரு நாள் வந்து எதுவும் மாவு இல்லை அந்த மாதிரி டைமில் வந்து சேமியா. அதுக்கப்புறம் வந்து நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நான் வந்து வாங்கியிருக்கேன். நாட்டு சக்கரை வந்து ஒரு கிலோ நான் வாங்கியிருக்கேன். ஒரு கிலோ எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தீந்துருச்சு. இது ஃபஸ்ட்டே தீந்துருச்சு. நான் இதிலேருந்து நேற்றே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ கால் கிலோ பாக்கெட் எடுத்து நான் உடச்சி கொட்டிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வந்து ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் உளுந்த பருப்பு, சாரி இது இட்லி அரிசி, இட்லி அரிசி மூணு கிலோ. ஏன்னா மூணு கிலோவே எனக்கு சரியாக இருக்கும். ஏன்னா இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கால் பங்கு ரேஷன் அரிசியும் இதுவும் தான் கால் பங்கு நான் போடுறேன். ஸோ எனக்கு இது கரெக்டாக இருக்கும். அது போக ராகி சோளம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது ரேஷன் புழுங்கரிசி தான் நான் வந்து கலந்து தோசைக்கு போடுவேன். ஸோ அதனால் இட்லி அரிசியோட தேவை இருக்காது. அதே மாதிரி இந்த மாதம் வந்து ராகி கம்பு சோளம் வாங்கலை. ஏன்னா போன மாதம் வாங்கினதே வந்து இந்த மாதம் யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அந்த சிறுதானியங்கள்லாம் அதிகமாக வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக பூச்சி வந்துடும். ஸோ அதனால் இது வாங்கலை. இது போக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்து ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன். வெள்ளை உளுந்து ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன். இதில் கொஞ்சம் இப்போ வந்து ராகி கம்பு மாவு ஊற போடுறதுக்கு எடுத்துட்டேன். கொஞ்சம் ஒரு கால் கையளவு தான் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின திங்ஸு. ஸோ எனக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாமே எனக்கு இந்த மந்த்து கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். இதில் நிறைய மிச்சமும் ஆகும். நெக்ஸ்ட் மந்த் இதில் எவ்வளோ மிச்சமாச்சுன்னு காக்கிறேன். இந்த மந்த் எனக்கு வந்து மூணாயிரரூபா வந்தாலும் நெக்ஸ்ட் மந்த் நான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மூட்டை வந்து நான் வாங்க மாட்டேன். நெக்ஸ்ட் மந்த் வந்து அரிசி மூட்டை வாங்குறதுல எனக்கு எழுநூறுபா கிட்ட மிச்சமாகும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து அரிசி மூட்டை நான் வாங்க மாட்டேன். அதில் எழுநூறுபா மிச்சமாகும். மற்றபடி இதில் எதது மிச்சமாகுதோ அதை கழிச்சிட்டு தான் நான் வாங்குவேன். போன மாதம் வாங்கினதில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா போன மாதத்துக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி வாங்கினேன். இப்போ கூட 55 நாள் ஆச்சு. இதில் வந்து தட்டைப்பயிறு கொள்ளு இதெல்லாம் வந்து மீதி இருக்குது. சுண்டக்கடலை ராகி சோளம் கம்பு இது எல்லாம் வந்து இப்போவும் மிச்சம் இருக்குது. பட்டை கிராம்பு இதெல்லாமே இப்போ மிச்சம் இருக்குது. மிச்சம் இல்லாததை மட்டும்தான் நான் கழிச்சிட்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா நிறைய வந்து வாங்கி போட வேணாம் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரெண்டு மாதத்தில் 2000 ரூபாய்க்கு நான் சமாளித்தது எப்படின்னா போன மந்த் நான் வாங்கின கிராசரி ஐட்டம் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். அதை பாருங்கள். அதில் 2000 ரூபாய்க்கு தான் நான் மளிகை சாமானை வாங்கியிருக்கேன். அரிசியே வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோ மூட்டை வாங்கியிருக்கேன்ல. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு நாளுக்கு வர்ற அளவுக்கு அரிசி மிச்சம் இருக்குது. இப்போது இன்றைக்கி இன்னுமே நான் பிரிக்கலை பாருங்கள் மூட்டையை. இன்றைக்கி தேதி என்னாச்சு, 22 ஆச்சு. இன்னும் 2 நாள் கழிச்சு தான் இந்த மூட்டையை பிரிப்பேன். அந்த அளவுக்கு அரிசி இருக்குது. பிகாஸ் நான் வந்து ஒரு நேரம் ரைஸ் வைக்கிறங்காட்டி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் ரைஸு வந்து மிச்சமாகாமல் வைக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா அளவாக வைப்பேன். சம்டைம்ஸ் நான் வைக்கிறது அளவாக வைக்கிறதுனால பத்தாமல் போகிறது கூட உண்டு. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் இட்லியோ கம்பு தோசை சோள தோசை அந்த மாதிரி மாவாட்டிக்குவோம். ஸோ நான் கடைசியாக நான் சாப்பிடும்போது சப்போஸ் சாதம் எனக்கு பத்தலை அப்படின்னா ரெண்டு தோசை ஊற்றி நான் சாப்பிட்டுக்கிறது உண்டு. ஏன்னா ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 76 ரூபா வருது ஒரு கிலோ. இதை வாங்கி நைட்டுக்கு எங்கள் வீட்டில் யாருமே ரைஸ் எடுத்துக்கிறதே இல்லை. மிச்சம் மீதி ஆனால் கூட அதை நான் தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறதுனா அளவாக வச்சுருது. அப்படி ஏதாவது மிச்சம் ஆச்சு அப்படின்னா அதை நான் நைட்டு சாப்பிட்டுக்குவேன். இப்போல்லாம் மிச்சமாக இருக்கேன், விடுறதில்லை. இதை வந்து நான் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 10 கிலோ அரிசியே கிட்டத்தட்ட 55 நாள் வந்திருக்கு. அதே மாதிரி காலையிலையும் நைட்டு மேக்ஸ் எல்லா நாளுமே நான் வந்து டிஃபன் தான். லஞ்சு வந்து ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் ரைஸு. ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். மிச்சமாகுதுன்னு நினச்சிங்கன்னா அளவாக வைங்க. பத்தாமல் போகுதுன்னு ஃபீல் பண்ண வேணாம். மதியத்துக்கு ஏதாவது மாவாட்டி வச்சுருந்தீங்கன்னா அதை ரெண்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க. ஒரு நாள் சாப்பிட்றதுனால பெருசாக ஒன்றும் நம்மளுக்கு தெரியாது. நான் அந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிறது உண்டு.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்தில் அந்த அதனால தான் என்னால் 2000 ரூபாய்க்குள்ளே சமாளிக்க முடிஞ்சது. அந்த வீடியோ லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வந்து சேமிக்க முடியுமாங்கிறத பாருங்கள். ஆக்சுவலி வந்து என் பொண்ணு பையனுக்கு வந்து வேறு சோப்பு ஆல்ரெடி வந்து அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்டாக் இருக்குது, அதனால் இதோட வாங்கலை. இல்லாட்டி நான் வாங்கியிருப்பேன். இதோட வேறு எதுவும் நான் வாங்கலை, பிரியாணி ரைஸு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வாங்கலை. ஏன்னா சாப்பாட்டு அரிசியை நான் பிரியாணிக்கும் சேர்த்து போட்டுக்கிறது சூப்பராக தான் இருக்குது அதுவுமே. ஸோ அதனால் வாங்கலை. நூடுல்ஸு அந்த மேகி அந்த மாதிரி எந்த ஐட்டமும் நான் வந்து தேவையில்லாத ஐட்டத்தை இதில் நான் வாங்கவே இல்லை. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோ மூட்டை அரிசி வாங்கினங்காட்டி மட்டும்தான் எனக்கு இது இதுக்கு மட்டுமே 1750 ரூபா ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து ஒரு 1400 சில்லறை தான் வந்திருக்கு, சரிங்களா? ஸோ அதனால் நீங்களும் இந்த மாதிரி என்னோடய ட்ரிக்கை யூஸ் பண்ண முடிச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் மிச்சம் பண்ணி நீங்கள் சேவ் பண்ண முடியும் மாதம் மாதம். இதான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.